பேப்பர்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். நேற்று வந்து 2018 க்வெஸ்சன் பேப்பர் பார்த்தோம், ஜென்ரல் இங்கிலீஷ். இன்னைக்கு 2017 பார்க்குறோம். ஓகே, ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் ரெண்டு செக்ஷன்ஸ் பார்க்குறோம். ஒன்று வந்து எரர் கரெக்ஷன், இன்னொன்று ரீரைட் அஸ் டைரக்டட். ஸோ எரர் கரெக்ஷனில் ஒரு 10 சென்டென்சஸ் நேற்று பார்த்தோம்ல, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 10 சென்டென்சஸ் பார்ப்போமா? Rewrite the following sentences after correcting the grammatical errors in each. Okay, so every sentence has an error, sometimes more than an error. I can't bear with stress of modern life. The lena error. I can't bear with, can't bear with na, I can't tolerate, enala thaanga mudiyala, poruthukura mudiyala, adhu maari. Inge vandu stress ku munnala the podom. I can't bear with the stress of modern life. ஏன் இதெல்லாம் போடுறோம்னா, பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ், மாடர்ன் லைஃபோடைய ஸ்ட்ரெஸ், த ஸ்ட்ரெஸ் காஸ்ட் பை மாடர்ன் லைஃப். அப்போ இதெல்லாம் இங்கே போடுறோம். தட்ஸ் தி எரர் ஹியர். ஓகே, யெஸ்டர்டே ஐ ரீச் ஹோம் வெரி லேட். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான க்வெஸ்சன். யெஸ்டர்டேன்றதாலே என்ன டென்ஸ் இருக்கணும்? பாஸ்ட் டென்ஸ். ஆனால் என்ன இருக்கு? ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இந்த ரீச்சை வந்து ரீச்னு எழுத வேண்டிதான். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ் இல்லையா? ஐ ஸ்டடிட் இன் ஹிஸ்ட்ரி பிகாஸ் ஐ லைக் இட். எனக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்குங்கிறதுனால நான் ஹிஸ்ட்ரி படித்தேன். ஐ ஸ்டடி இன் ஹிஸ்ட்ரி தான் இந்த இன் வராது, ஹிஸ்ட்ரியில் படித்தேன் வராது. ஓகே, ஐ ஸ்டடி இன் ஹிஸ்ட்ரி பிகாஸ் ஐ லைக் இட்டும் ஓகே தான். இந்த லைக் வந்து லைட்டு தான் மாற்றணும்னு அவசியம் இல்லை. நான் லைட்டு போட்டாலும் ஓகே, எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு அதனால் படித்தேன். இல்லை உங்களுக்கு இப்பயும் இன்னமும் ஹிஸ்ட்ரி பிடிக்குதுங்கிற அர்த்தத்தை கன்வே பண்ணும். ப்ரெசன்ட் டென்ஸில் போட்டிங்கன்னா பிகாஸ் ஐ லைக் இட், ஐ ஸ்டடிட் ஹிஸ்ட்ரி பிகாஸ் ஐ லைக் இட்னா உங்களை பற்றி உள்ள ஒரு ஜென்ரல் ஃபேக்டர். ஸோ இங்கே டென்ஸை மாற்றணும்னு அவசியம் இல்லை, இந்த இன்னும் எடுத்துட வேண்டி தான். உங்களுக்கு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிகாஸ் ஆஃப் த ரெயின் ஐ வுட் ஹேவ் பீன் ஸ்டக் இன் த டிராஃபிக் ஜாம். ஸோ இங்கே ரொம்பவே ஒரு கிளம்ஸியாக இருக்குது இந்த சென்டென்ஸ். இது மாதிரி அவ்வளோ ஈஸியாக இல்லை இது. Because of the rain, இந்த the போட்டாலும் ஓகே, போடாமல் பிகாஸ் ஆஃப் ரெயின் போட்டாலும் ஓகே. ஆனால் ஜென்ரலி நம்ம ப்ரிஃபர் பண்ணுற யூசேஜ் என்னென்னா பிகாஸ் ஆஃப் ரெயின். ஆனால் இங்கே அது இல்லை, மெயின் எரர் என்னென்னா ஐ வுட் ஹேவ் பீன் ஸ்டக் இன் த டிராஃபிக் ஜாம் வராது. இந்த சென்டென்ஸ் அகேன், பிகாஸ் ஆஃப் ரெயின் மழையினால வெறும் ஐ வாஸ் ஸ்டக் தான், ஐ வுட் ஹேவ் பீன் ஸ்டக்லாம் வராதுன்னா வந்து traffic jam la maatikitten, I was stuck in a traffic jam. The illa, I was caught in a traffic jam. I was caught or I was stuck in, stuck maatha vendi avasiyam illa, stuck e vechikalam. I was stuck in a traffic jam illa na, I was stuck in traffic. Adu kuda ungalku indha traffic jam la maatha vendi avasiyam illa, ana idhu edhukku solren na, நீங்கள் இன் டிராஃபிக் சொன்னீங்கன்னா இன்கும் டிராஃபிக்கும் நடுவில் என்ன ஆட்டுக்களும் வராது. இன் பெட், இன் ஹாஸ்பிட்டல் மாதிரி. ஓகே, இங்கே வந்து டிராஃபிக் ஜாம் போடுறதுனால நம்ம எதாவது போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நியூட்டன் இஸ் ஒன் ஆஃப் தி எஸ்டீம் சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்ட். ரெண்டு எரர்ஸ் இருக்குங்க. நியூட்டன் இஸ் ஒன் ஆஃப் தி எஸ்டீம்ட், இடி போடணும். ஏன்னா எஸ்டீம் வந்து நவுன், எஸ்டீம்ட் வந்து அட்ஜெக்டிவ். ஸோ எஸ்டீம்ட்னா என்ன? ரெஸ்பெக்டட், ஹெல்ட் இன் ரிகார்ட், அந்த மாதிரி. ஸோ இங்கே சயின்டிஸ்ட் நவுன் இருக்கிறனால நம்ம அங்கே அப்ஜெக்டிவ் தான் போடணும். இன்னொரு முக்கியமான எரர் என்னன்னு பாருங்க, ஒன் ஆஃப் த இருந்தாலே என்ன வரணும்னு சொன்னேன் நேற்று லெசனில் கூட நம்ம பார்த்தோம்ல. ஒன் ஆஃப் த அடுத்து ஒரு ப்ளூரல் நவுன் தான் வரும். ஸோ சயின்டிஸ்டோடையும் சேர்த்து ஒரு எஸ் போடணும். நவுன் இந்த சென்டென்ஸ் அகேன், நியூட்டன் இஸ் ஒன் ஆஃப் தி எஸ்டீம்ட் சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்ட். Now the sentence is right. She gone out for a walk barely an hour ago. The gone மட்டும் இப்படி வராது, past participle நம்ம போட கூடாது. இதான் எரர். இங்க என்ன டென்ஸ் போடணும்? past tense. ஏனா an hour ago இருக்கு, ஒரு மணி நேரத்துக்கு முன்னால. barely an hour ago னா ஒரு மணி நேரம் தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. அந்த மாதிரி she went out for a walk barely an hour ago. Okay, the boxes of chocolates is very expensive. இந்த சென்டென்ஸ் நம்ம ரெண்டு வகையா கரெக்ட் பண்ணலாம். சப்ஜெக்ட் என்ன பாருங்க, இது வந்து அக்ரிமெண்ட் ஆஃப் த வேர்ப் வித் சப்ஜெக்ட், அதான் இந்த டாபிக். இது
boxes na subject the boxes of chocolates varaiku subject adhilayum boxes da boxes plural indradhanaala is varadhu are varum the boxes of chocolates are very expensive illa neenga is apdiye vechukra poringa na indha boxes ah vandu box nu maatham ana adha namma yerkave paatha maadhiri எந்த சென்டென்ஸை எந்த ஆன்சரை ஃபிக்ஸராக வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியலை அதனால நம்ம பாக்ஸஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸை மாற்றுறது நல்லது த பாக்ஸஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ் ஓகே இஃப் யூ ஹவ் ரீச் த ஸ்டேஷன் ஆன் டைம் யூ நாட் மிஸ் த ட்ரெயின் ஸோ இங்கே என்ன விஷயம் நம்ம என்ன சொல்ல வரோம் நீ வந்து டைமுக்கு ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெயினை மிஸ் பண்ண மாட்டேன் ஸோ இது வந்து இஃப் க்ளாசஸில் டைப் ஒன் நான் இஃப் க்ளாசஸோட லிங்கையும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அது மாதிரி இந்த மாதிரி ரிலேட்டட் டாபிக்ஸோட லிங்கெல்லாம் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அந்தந்த வீடியோவை போய் பார்த்துக்கலாம் ஆர்டிகிள்ஸ் அந்த மாதிரி ஓகே டென்சஸ் அப்போ இங்கே என்ன பண்ணணும் டைப் ஒன் என்ன இஃப் க்ளாசஸ் டைப் ஒன் என்னென்னா ஒரு கண்டிஷன் நிறைவேறிச்சுன்னா ஒரு ரிசல்ட் இருக்கும் அதான் டைப் ஒன் அப்போ இதில் என்ன கண்டிஷன் ஸ்டேஷனுக்கு டைமுக்கு ரீச் பண்ணினா டைமுக்கு போனீங்கன்னா ட்ரெயினை மிஸ் பண்ண மாட்டே அதான் ரிசல்ட் ஓகே ஸோ அதுக்கு வந்து இஃப் க்ளாஸ் நம்ம என்ன போடுவோம் த ஹேவ் ரீச் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வராது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் போடணும் இஃப் யூ ரீச் த ஸ்டேஷன் ஆன் டைம் யூ வில் நாட் மிஸ் த ட்ரெயின் ஃபியூச்சர் டென்ஸ் வரணும் நீங்கள் வெறும் யூ நாட் மிஸ் த ட்ரெயின் யூசேஜே கிடையாது ஓகே Next sentence, the number of people going for an English movie is drastically in increase. ரெண்டு எரர்ஸ் இருக்கு இங்க. ஒன்னு இங்கிலீஷ் மூவிக்கு முன்னால and போடணும். The number of people going for an English movie. இல்ல அந்த ஆர்டிகிளே எடுத்துட்டு இங்கிலீஷ் மூவிஸ் னு ஜெனரலா சொல்றப்ப ப்ளூரல்ல சொல்லணும். The number of people going for English movies is drastically on the increase in increase kedaiyadhu on the increase dhaan or expression increase aagite irukkunu solradhukku on the increase on um podanum the verb romba mukkiyam on the increase seri idhu oru vela ungalukku theriyala indha maadhiri podanum theriyala na has drastically increased nu kuda podalam present perfect tense la english movies ku pora people oda number increase aayirchi rombave increase aayirchi drastically na and very much ஸோ ரெண்டு வகையாக கரெக்ட் பண்ணலாம் இருந்தாலும் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே இன்னும் வராது ஆன் போடணும்னு நமக்கு தெரியுதா ஆன் போட்டாலும் இந்த தேவ போடணும்னு தெரியுதா இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு இதுதான் ப்ரிஃபரபிள் ஆன்சர் ஓகே வி ஷுட் ஆல்வேஸ் ஒர்க் டு கீப் பொல்யூஷன் ஓவர் கண்ட்ரோல் ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி ஓவர் கண்ட்ரோல் வராது அண்டர் கண்ட்ரோல் ஓகே ஸோ இது வந்து ஒரு மிக்சர் ஆஃப் ஈஸி அண்ட் டிஃபிகல்ட் க்வெஸ்சன்ஸ் அது மாதிரி இருக்குது சில சென்டென்சஸில் ரொம்ப சிம்பிளான மிஸ்டேக்ஸ் சில சென்டென்சஸில் உங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருந்தால் தான் மாற்ற முடியுங்கிற மாதிரி இருக்குது இந்த ஈஃப் க்ளாஸஸ் அது மாதிரி தான் இருந்தாலும் ஜென்ரலாகவே கிராமரை நல்லா படிச்சுட்டோம்னா இந்த எரர் கரெக்ஷனை வந்து அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் ஸோ இது இதுக்கடுத்து நம்ம நேற்று மாதிரியே ரீரைட் இஸ் டைரக்டட் அது ஒரு ஃபைவ் சென்டென்சஸ் பார்ப்போம் 2017ல உள்ள அடுத்த செக்ஷன் ஓகே அடுத்த செக்ஷன் பார்ப்போமா ஃபர்ஸ்ட் வந்து எரர் கரெக்ஷன் பார்த்தோம் இப்போ ரீரைட் இஸ் டைரக்டிவ் க்வெஸ்சன் பேப்பரில் இது ஃபைவ் எஃப் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஐ ஹவ் மேட் திஸ் பெயிண்டிங் ஐ ஹவ் மேட் திஸ் பெயிண்டிங் இதை வந்து பேசிவ் வாய்ஸில் எழுதணும் சேஞ்ச் டு பேசிவ் ஆக்டிவ் பேசிவ்ல நம்ம என்ன செய்யணும் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆயிரும் ஸோ திஸ் பெயிண்டிங் பிகம்ஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஹேவ் மேட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கா அப்போ இங்கேயே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் போடணும் வாய்ஸ் தான் பேசிவ் வாய்ஸில் மாற்றோம் ஓகே ஸோ திஸ் பெயிண்டிங் இட்டுங்கிறதுனால ஹேஸ் பீன் மேட் வரும் இதுதான் கவனமாகணும் திஸ் பெயிண்டிங் ஹேஸ் பீன் மேட் ஹேவ் மேட் ஹேஸ் பீன் மேட் ஆயிடுது பை மீ ஓகே இது ஆன்சர் நான் செகண்ட் க்வெஸ்சன் இஸ் ஹீ தி மியூசிஷியன்
for the evening. So in the sentence ayum passive voice la maatha solirukanga nalla paarenga passive voice la nama endha mari sentences passive voice la nama maathuvom svo oru subject oru object irundhaana nama andha object passive voice la subject a kodala mudiyum subject a object a kodukalam illaya. So in the sentence paarenga is he the musician for the evening idhu ona object illa idhu neenga statement a assertive sentence a eduthna enna eduthuvom he is the musician for the evening it is not an svo sentence idhu vandu svc da svc a for the evening kuda additional okay appa namma enna seiyanum onnu idhu or dash podanum in the sentence passive voice la edha mudiyadhu illa idhe meaning e convey pandra maadhiri vera or sentence passive voice la irukka maadhiri namma eludhom so adhu eppadi eludalam has he been chosen the musician for the evening chosen to be kuda podukalam has he been chosen to be the musician for the evening so idu vandu oru passive voice la irukra sentence has been chosen irukka illa vera eppadi edalam is the music being played by him is the music being played by him or by the musician is the music being played by the musician or by him or oh, sorry by him by him for the evening so edha or sentence nama adhe meaning a convey pandra maadhiri ana passive voice irukka maadhiri is being played idhu vandu present continuous tense odi third use and planned programs in the future so idhu nama use pannalam okay then the third one is direct indirect speech I told him I kuduthukanga I said to him illama that's okay I told him don't be late or you will miss the flight so இதுதான் டைரக்ட் கோட்ஸ் குள்ள இருக்கு வார்த்தஸ் இது கவனமா இருக்கணும் ஒன்னு வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இன்னொன்னு அசர்ட்டிவ் சென்டென்ஸ் டோன்ட் பீ லேட் டு தி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் யூ வில் மிஸ் தி ஃளைட் வந்து அசர்ட்டிவ் சென்டென்ஸ் நம்ம இதே மீனிங்கை கன்வே பண்ணனும் சோ ஐ டோல்ட் ஹிம் நாட் டு பீ லேட் இம்பரேட்டிவ்ல நெகட்டிவ் வந்து நாட் போடணும் ஐ டோல்ட் ஹிம் நாட் டு பீ லேட் இம்பரேட்டிவ்க்கு நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் போட்டுட்டோம் இது அசர்ட்டிவ்க்கு நம்ம an added அதோட சேர்த்து வேற என்ன சொன்னோம் an added that he would miss the flight otherwise he would miss the flight otherwise otherwise நான் என்ன இல்லனா இல்லை அவன் சீக்கிரமா போலேனா லேட் ஆகாம சீக்கிரமாக போகலைன்னா அவங்க ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவோம் இந்த ஆரை தான் நம்ம இங்கே அதர்வைஸ்ன்னு போட்டிருக்கோம் இது அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னால நம்ம அண்ட் ஆடட் தேட்லாம் போட்டிருக்கோம் இந்த யூ வந்து ஹீ ரெஃபர் பண்ணுறதுனால இது ஹீ ஆயிடுச்சு வில்லோட பாஸ்ட் டென்ஸ் வுட் ஆயிடுச்சு ஓகே டோன்ட் பி லேட் தான் நாட் டு பி லேட் ஆயிடுச்சு ஸோ இவ்வளோ விஷயங்களும் கவனமாக பண்ணணும் டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாத்திருக்கு ஓகே ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து ரெண்டு தனித்தனி சென்டென்சஸ் கொடுத்து அதை வந்து ஆண்ட் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ண சொல்லியிருக்காங்க அது ரொம்ப ஈஸி தான் ஏன்னா கம்பைன் பண்ண வேண்டிய சென்டென்ஸ் வந்து சிம்பிளாக காம்பவுண்டாக காம்ப்ளெக்ஸானலாம் சொல்லலை ஸோ அந்த மாதிரி சொல்லாத வரைக்கும் நல்லது தான் ஈஸி தான் ரெண்டு சென்டென்ஸையும் கம்பேர் பண்ணணும் அது கம்பைன் பண்ணணும் அவ்வளோதான் அதுவும் ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் நான் டெல் யூ தி சென்டென்சஸ் பிஃபோர் ஐ ரைட் தம் டவுன் ஆன் தி போர்ட் யூ கேன் கீப் திங்கிங் அபவுட் இட் He is a portrait painter. He is very popular among the people. The fourth question. He is a portrait painter. He is very popular among the people. Okay? அதுவும் and use பண்ணி தான் combine பண்றாங்கங்கறப்ப இன்னும் ரொம்ப easy. See?
combine using and is the instruction. அப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டே சேர்த்து ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸா ஈஸியா எழுதிடுவோம் இல்லையா. He is a portrait painter and he is very popular among the people. அவ்வளோதான், இங்கே ஒரு ஹேண்ட் போட்டுற வேண்டிதான். I'm not going to write the whole sentence. He is a portrait painter and he is very popular among the people. Okay? Now the last question, இது நல்லா கவனிங்க, இது கொஞ்சம் ஒரு மாதிரியான சென்டென்ஸ். இதுவும் கம்பைன் தான். He was searching for the bat. அவன் வந்து பேட்டை தேடிட்டு இருந்தான். He was searching for the bat. பேட் எங்க இருந்துச்சு? It was under the bed. பெட் கடியில் இருந்துச்சு. So he couldn't find it. அதனால அவனால் கண்டுபிடிக்க முடியல, பெட் கடியில் இருந்ததுனால. ஓகே, இப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, combine the two sentences using therefore. So therefore என்ன, so மாதிரியே தான். அதனால் நம்ம ரெண்டு சென்டென்சஸையும் கம்பைன் பண்ண போகிறோம். அகெயின் சிம்பிளாக காம்பவுண்டாக காம்ப்ளெக்ஸாங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம், ரெண்டையும் சேர்த்து எழுத போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம். ஹீ வாஸ் சர்ச்சிங் ஃபார் த பேட் பட் இட் வாஸ் அண்டர் த பெட் therefore he couldn't find it. It was under the bed. இதே மாதிரி ஒரு காமா போட்டு therefore he couldn't find it எழுதலாம். அது ஒரு, that's one way of writing it. He was searching for the bat but it was under the bed. comma therefore he couldn't find it. இப்போ வேறு மாதிரி எப்படி எழுதலாம் யோசிச்சு பாருங்க. இந்த பட்டுக்கும் பதிலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை நம்ம எழுதணும்னா, ஹீ வாஸ் சர்ச்சிங் ஃபார் த பேட் விச் வாஸ் அண்டர் த பெட் தேர்ஃபோர் ஹீ குடன்ட் ஃபைண்ட் இட் போடலாம். ஓகே, ஹீ வாஸ் சர்ச்சிங் ஃபார் த பேட் சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதணும்னு வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், which was under the bed. இது எல்லாம் அதே தான், therefore he couldn't find it. இங்கே therefore அப்புறம் கூட ஒரு காமா போட்டால் நல்லது. ஓகே, நான் there's another way of writing this answer. அது வந்து அவன் தேடிக்கிட்டு இருந்த பேட்டு பெட்டு கடியில் இருந்ததுனால அவனால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்போ எப்படி போடலான்னா, இந்த பேட் பேட்டை வச்சு ஆரம்பிக்கலாம். நல்ல கவனிங்க, ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸில் இது ஒரு டிஃபைனிங் க்ளாஸ்ன்னு சொல்லுவோம். எந்த பேட்டு, அவன் தேடிக்கிட்டு இருந்த பேட். அப்போ த பேட் தட் ஹீ வாஸ் சர்ச்சிங் ஃபார், சி த பேட் தட் ஹீ வாஸ் சர்ச்சிங் ஃபார் வாஸ் அண்டர் த பெட். Therefore, he couldn't find it. Okay, is that clear? So, you will learn in the different language and different ways of expression. Simple and express, complex and express. But ultimately, the purpose is to communicate the idea to the listener. Okay? That's why the confusion is மிஸ்லீட் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இது 2017 க்வெஷ்சன் பேப்பர், இன்னைக்கு பார்த்துக்கோம். அடுத்து 2016-15 எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். இல்லை ரெண்டு நாள் தான் இருக்குது எக்ஸாம்க்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வெறும் ஐஎஃப்எஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும் பார்க்க வேண்டிய வீடியோன்னு இல்லை, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க கூட இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.